சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க இந்த சம்மரில் வந்து ரோஸ் பிளான்ட் வாங்கி நம்ம வந்து வைக்கலாமா, இல்லை வந்துட்டு மான்சூன் பீரியடில் வந்து வச்ச செடிகள் வந்து நல்லா வளரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க இந்த சம்மர் சீசனுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கிற பிளான்ட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாவே வந்து போதுமானதாக இருக்கும். புது பிளான்ட் வந்து வாங்கி வைக்கலாம், பட் வந்து அந்தளவுக்கு க்ரோத் வந்து இந்த சம்மருக்கு, ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து ரொம்ப நம்ம சேவ் பண்ணி கொண்டுட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம வாங்கிட்டோம், எந்த மாதிரி வந்து ஒரு சாயில் மிக்ஸில் வந்து நம்ம செடியை வந்து வைக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரு கரெக்டான சாயில் மிக்ஸ் வந்துட்டு ஒரு சரியான ரேஷியோவில் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மண்ணில் வந்து டைரெக்டாக வைக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ரொம்ப வந்து மெனக்கெடணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம பாட்டில் வந்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்கிற மாதிரி தான் நம்ம சாயில் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து மேக்ரோ நியூட்ரியன்ட்டும் தேவை, மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான சாயில் மிக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணி செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம், அப்படி கொடுக்கும் பொழுது எப்படி வந்து நம்ம செடிகள்லையும் வந்து நல்ல க்ரோத் வந்து கொண்டுட்டு வர முடியும், இப்படி பூக்கள் வந்து அழகழகாக வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டி லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாயில் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் சாயில் வந்து எடுத்திருக்கேன், மண்புழு உரம். மண்புழு உரம் அப்படி இல்லைன்னா தொழு உரம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் வந்து அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு 1 இயர் அந்த மாதிரி பழசாக இருக்கக்கூடிய தொழு உரம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது கொக்கோபீட் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் இந்த ட்ரைகோடமா வெர்டி போன் மீல் பவுடருக்கு பதிலாக வந்து நான் ராக் பாஸ்பேட் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது நுண்ணுயிர் உரங்கள் வந்து எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 3 பொருட்களே வந்து போதுமானதாக இருக்கும். மண், அப்புறம் வந்து வெமி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோபீட். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீம் கேக் பவுடர் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டோம்னாவே, இதை வந்து சேர்த்தனம்னாவே போதும், ரோஸ் பிளான்ட்டுக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் ஒரு பெஸ்ட்டான சாயில் மிக்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து எடுத்துருக்கிறது. முட்டைத்தோல், அப்புறம் இந்த பனானா பீல் வந்து காய வச்சு எடுத்துருக்க பவுடர், அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாட் சைஸ் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் வந்து வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுடைய பாட் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா ஒரு 10 இன்ச் பாட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை ரொம்ப பெரிய க்ரோயிங் பேக்கில் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12 இன்ச் பாட்லேயே வந்து வச்சுருவேன். ஏன்னா வாங்குறது எல்லாமே கொஞ்சம் பெரிய செடின்றதுனால. இல்லை 20 ரூபா ரோஸ் செடியெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச் பாட் வந்தே போதுமானதாக இருக்கும். ஸோ பாட் சைஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாயில், வெர்மி கம்போஸ்ட், அப்புறம் அந்த கொக்கோபீட், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் வந்து பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு பாட் அப்படின்னா இது ஒரு பாட், இது ஒரு பாட், இந்த மூணுமே ஒவ்வொரு பாட் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து முன்ன பின்ன ஆகலாம். இப்போ இது வந்து நீங்கள் ஒரு 40% எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 30% எடுத்துக்கோங்க, இதை வந்து ஒரு 30% அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஈக்குவலாக எடுத்துக்கிறனாலும் ஈக்குவலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது மண்புழு உரம் வந்து நான் சேர்த்திக்கிறேன். கரெக்டாக இப்படி லேயர் லேயராக சேர்த்திக்கோங்க, கலக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது கொக்கோபீட் வந்து கலக்கிறேன். இப்போ 12 இன்ச் பாட்டுக்கு வந்து நீம் கேக் வந்து எவ்வளோ சேர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் வரைக்கும் சேர்த்தலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 கிராம் கணக்கு வரும். ஸோ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்தனோம்னா போதுமானதாக இருக்கும். வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் புழுக்களுடைய பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம சேர்த்துறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க ஆர்கானிக் ராக் பாஸ்பேட் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். போன் மீலுக்கு பதிலாக இதை வந்து நான் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட போன் மீல் இருந்தால் நீங்கள் போன் மீல் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 20 கிராம் பக்கமாக சேர்த்திக்கலாம். முட்டையோட ஓடு வந்துட்டு அதனுடைய தூள் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். காய வச்சு தூள் பண்ண வாழைப்பழ தோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விடடி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து மண்ணில் ஏற்படக்கூடிய அந்த பூஞ்சி தொற்றுதலுக்குலாம் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து நம்முடைய செடியை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்துறது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து உங்ககிட்ட மண், அப்புறம் கொக்கோபீட், அப்புறம் வெர்மி கம்போஸ்ட், எக்ஸ்ட்ராவாக அந்த வேப்பம் புண்ணாக்கு இது மட்டும் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக வந்து மண்களை வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் சேர்த்தும் பொழுது இன்னொரு பெஸ்ட்டான சாயில் மிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ட்ரைகோடர்மா விடடி ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நுண்ணுயிர் உரமான அந்த பாஸ்போ பாக்டீரியம், மசோஸ் பயிரிலம் அதெல்லாம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த அசோஸ் பயிரிலம்லாம் சேர்த்தும் பொழுது காற்று இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்துக்களை வந்து எடுத்து செடிகளுக்கு வந்து கொடுக்கும். பாஸ்போ பாக்டீரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தேவையான அளவுக்கு செடிகளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மண்கலவை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் வந்து அப்படியே விட்டு கூட அதுக்கப்புறமா மண் வந்து தொட்டியில் போட்டு நம்ம செடிகள் வந்து வைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நுண்ணுயிர் உரங்கள்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது 2-3 நாள் வந்து இந்த ஈரத்துலேயே வந்து இருக்கும் பொழுது இன்னும் வந்து அதிகமாக நல்லா பெருகிடும். ஸோ நம்ம இப்போ உடனே வைக்கணுனாலும் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சிடறேன். இப்போ நீங்கள் இதே மாதிரி மண்கலவை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து விட்டு அதுக்கப்புறமா நிழல்லே இருக்க மாதிரி அந்த மண்கலவை வந்து வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகும் போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அப்புறம் அதுக்கப்புறமா வைக்கும் பொழுது நுண்ணுயிர்கள் வந்து நல்லாவே பெருகிடும். அதுக்கப்புறம் செடிகள் வைக்கும்போது இன்னுமே நல்லா க்ரோத் இருக்கும். இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டும் கிடையாது, இப்போ ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டுமே இந்த மண்கலவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த செடிகள் வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா அருமையான வந்து வளர்ச்சி இருக்கும் செடிகளில். இந்த ஓட்டையை வந்து அடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடு மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் அடைச்சிடலாம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ஈஸியாக தண்ணி கொடுக்க வெளியேறிடும் இல்லைங்களா, அதுக்காக இதை நம்ம வைக்கிறோம். வேறு பிடிமானெல்லாம் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் இதில் இருக்க மண்ணையும் வந்துட்டு நான் இதில் வந்து உடச்சி விட்டுக்கிறேன். மண்கலவையோட கொஞ்சம் செம்மண்ணையும் கலந்து அதை ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செடி வந்து வச்சாச்சு. ஸோ இதனுடைய க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்தடுத்த வர வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி டேப்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிழலாக இருக்க பகுதியை பார்த்து வைங்க, அதாவது பார்ஷியலாக ஷேடோ இருக்கிற இடத்துலையோ இல்லை இன்டெரக்ட் சன்லைட் வந்து படுற இடத்துலையோ நீங்கள் வைங்க. டைரக்ட் சன்லைட்டில் அதுவும் இந்த சம்மருக்கு வந்து வைக்கவே வேண்டாம், செடிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அந்த ரூட் ஷாக்கிங்லேருந்து ஒரு 2-3 நாள் வந்து அது கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்ஷியலாக இருக்கக்கூடிய சன்லைட்டில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதே மாதிரியே சாயில் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் செடி வச்சு பாருங்கள், உங்கள் செடியிலேயே வந்து அருமையாக க்ரோத் வந்து இருக்கும், பூக்களும் நல்லா எடுத்து வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக சொல்லலாம். என்னுடைய மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது வந்து டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு செடிகள் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோவோட வந்து அதில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்கள் வந்து டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படி க்வெஸ்சன் கேட்கும்போது என்னால் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து பண்ண முடியல. ஸோ சீக்கிரமாகவே வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.